நாங்கள் சிந்தன் புக்ஸ் வெளியீட்டகம் சார்பாக பேசுகிறோம். அரசியல், பொருளாதார, சமூக முற்போக்கு புத்தகங்களை வெளியிடுவதை ஒரு நோக்கமாக கொண்டு இயங்கக்கூடிய ஒரு பதிப்பகம். இந்த புத்தக கண்காட்சிக்கு புதிதாக வந்த புத்தகங்களில் ஒன்று அகிலங்களின் வரலாறு. சென்ற புல்லாரெட்டி, மாணிக்கொண்ட சுப்பாராவ் ஹைதராபாத் மத்திய சிறைச்சாலையில் பாதுகாப்பு கைதிகளாக இருந்து சக பாதுகாப்பு கைதி தோழர்களுக்கு கம்யூனிஸ்ட் இயக்கத்தினின் துவக்கத்திலிருந்து சீன புரட்சி வரை ஒரு பாடமாக நடத்தியிருக்கக்கூடியது புத்தகமாக தொகுக்கப்பட்டிருக்கு. அநேகமாக இந்திய மொழிகளில் எழுதப்பட்ட, தெலுங்கில் எழுதப்பட்டு தமிழுக்கு மொழிபெயர்க்கப்பட்டிருக்கக்கூடிய புத்தகம். இந்திய மொழிகளில் வந்திருக்கக்கூடிய சாதாரண தொழிலாளர்களுக்கு கம்யூனிஸ்ட் இயக்க வரலாறை சொல்லக்கூடிய வகையிலான ஒரு புத்தகம் இது. இந்தியா காலத்தை எதிர்நோக்கி என்கிற ஏன் மிர்தாலினுடைய புத்தகம். சுமார் 20 ஆண்டு காலம் இந்தியா முழுவதையும் சுற்றி பார்த்து சமூகத்தையும் மக்களையும் புரிந்து கொண்டிருக்கக்கூடிய வகையில் அவர் வரலாற்று ரீதியாக பண்டைய கால வரலாறு, மத்திய கால வரலாறு, நவீன கால வரலாறு வரை 80களினுடைய புரட்சிகர இயக்கங்களினுடைய செயல்பாடுகள் வரை விளக்கி எழுதியிருக்கக்கூடிய மிக அற்புதமான ஒரு இலக்கியம். சூரியனை தொடரும் காற்று, இது ஒரு ஸ்பானிஷ் நாவல். பாலச்சந்திரனுடைய மிக அற்புதமான மொழிபெயர்ப்பில் செவ்விந்தியர்கள், அமெரிக்க செவ்விந்தியர்கள் அவர்களுடைய விடுதலைக்கான போராட்டத்தில், இன்னும் அடிமைப்படுத்தப்பட்ட நிலையில் இருக்கக்கூடிய விடுதலைக்கான போராட்டத்தில் லியோனால்டு பெல்டியர் இன்றும் அன்றைக்கு அவர் சிறைவாசத்தில் இருக்கிறார். 40 ஆண்டுகளுக்கு மேலாக சிறையில் இருக்கிறார். அவருடைய சிறை குறிப்புகள் தான் இந்த புத்தகம். இது ஒரு ஸ்பானிய நாவல். பாலச்சந்திர அவர்களுடைய சிறப்பான மொழிபெயர்ப்பில் வந்திருக்கக்கூடிய நாவல். போர் தொடர்கிறது இந்த நாவல். பெரிதளவுக்கு இன்றைக்கி ஒரு பிரமையாக கொண்டு அமெரிக்காவை வியக்கக்கூடிய வகையில் இருக்கக்கூடிய இளைஞர்கள் எல்லாம் இதை படித்தார்கள் என்றால் அமெரிக்கா ஏகாதிபத்தியத்தினுடைய உண்மையான ரூபத்தை, ஜனநாயக விரோத அதனுடைய வடிவத்தை வெளிப்படுத்தக்கூடிய ஒரு அற்புதமான ஒரு நாவல். ஜோதிபா புலே, ஜோதிராவ், மகாத்மா ஜோதிராவ் புலே இந்திய சமூக புரட்சியினுடைய, சமூக சீர்திருத்தத்தினுடைய தந்தை. அவருடைய வாழ்க்கை வரலாறை தனஞ்சய் கீர் எழுதியிருக்கார். தனஞ்சய் கீர் என்பவர் அம்பேத்கரனுடைய வாழ்க்கை வரலாறை எழுதி புகழ்பெற்ற, பல வாழ்க்கை வரலாறுகளை எழுதியிருந்தாலும் கூட அம்பேத்கர் வாழ்க்கை வரலாறை எழுதுனதால் அவர் புகழ்பெற்றவர். அம்பேத்கரே இந்த புத்தகத்தை எழுத நினைத்தார். ஆனால் அவருடைய உடல்நலம் மற்ற விஷயங்களுடைய காரணமாக அவர் எழுத முடியாமல் போன சூழலில் அவருடைய விருப்பத்துக்கேற்ப தனஞ்சய் கீர் ஜோதிபா புலே வாழ்க்கை வரலாறை எழுதியிருக்கார். இந்த 5 புத்தகங்கள் இந்த புத்தக கண்காட்சிக்கு புதிதாக கொண்டு வந்திருக்கிறோம். பாரதி புத்தகம், ரவி பேசுகிறேன். இந்த ஆண்டு இந்த 41வது சென்னை புத்தக திருவிழா இன்றைக்கு தொடங்கி மூன்றாவது நாள் நடக்குது. இன்றைக்கு இந்த மூன்று நாள் 2 நாள் இந்த பஸ் போக்குவரத்து தொழிலாளர் பிரச்சனை, மற்ற சில பிரச்சனைகளை 2 நாள் தொய்வு ஏற்பட்ட மாதிரி இருந்துரு. ஆனால் இன்றைக்குலேருந்து இன்றைக்கு பஸ் இன்றைக்கி விடுமுறை நாளில் மக்கள், வெகுமக்கள் அதிகமாக வர ஆரம்பிச்சிருக்கிறாங்க. மக்களோட வருகை பார்க்கும்போது இந்த ஆண்டு வந்து கடந்த ஆண்டோட விற்பனை அதிகமாக இருக்குன்னு எதிர்பார்க்குறோம். நாங்கள் மக்களோட வருகை வந்து ரொம்ப அதிகமாக இருக்குது, ஆர்வம் வந்து வாங்கிட்டு போயிட்டுருக்காங்க. குழந்தைகளுக்கான புத்தகம் இந்த வருஷம் நிறைய விற்குதுன்னு எதிர்பார்க்குறோம். எங்களுக்கு நான் 2 ஸ்டால் வச்சுக்கோங்க, அது அதிகமாக விற்பனையாகனு. புக் பார்சலோட 1 ஸ்டால் வச்சுக்கணும், அதிகமாக விற்பனையாகனு எதிர்பார்க்குறோம். பாரதி புத்தகாலயத்தில் அரசியல் தொடர்பான புத்தகங்கள் 10 புத்தகங்கள் வெளியிட்டிருக்கோம். குழந்தைகளுக்கான புத்தகம் கிட்டத்தட்ட 100-120 புத்தகம் வெளியிட்டிருக்கிறோம். அந்த வகையில் இந்த வருஷம் இந்த ஆண்டு எங்களுக்கு சிறந்த புத்தகம் வெளியிடப்பட்ட புத்தகம் தாளிடப்பட்ட கதவுகள். இந்த புத்தகம் கோவை கலவரத்தை பற்றி ஒரு மெசேஜ் சொல்லி சிறுகதை தொகுப்பு. இதுக்கு வந்து 3 அவார்டு கிடச்சிருக்கு. இந்த புத்தகத்தை கேட்டு வந்து வாங்கிட்டு போட்டிருக்காங்க. 2வது என்னென்னா, பாலகிருஷ்ணன் ஐஏஎஸ் ஓடி ஒரிசாவில் இருக்கிறார். அவர் தமிழ்நாட்டுக்காக தான் ஒரிசாவில் இருக்கார். இவர் வந்து சிந்துவெளி பண்பாடை பற்றி ஒரு ஆய்வு நூல். இது இந்த புத்தகத்துக்கான அவார்டு, 5 அவார்டு கிடச்சிருக்கு வரையிலுமே. இந்த புத்தகம் விற்பனை எக்கச்சமாக போயிட்டுருக்கு.
அது இல்லாமல் அது இல்லாமல் நுபுரு கரேஷிமா தமிழ் பண்பாட்டில் தமிழ் கலாச்சாரத்தில் தென்னகத்தில் ஏற்பட்ட வரலாற்று போக்கு எப்படி மாறிட்டுருக்கு அதோடய வளர்ச்சி என்னங்கிறது இந்த வரலாற்று போல் தென்னக சமங்கிற ஒரு புத்தகம் முக்கியமான புத்தகம் இதையும் அதிகமாக போயிட்டுருக்கு அடுத்தபடியாக கல்வி குழந்தைகளுக்கான உளவியல் சம்மந்தமான புத்தகம் இந்த புத்தகம் இது இப்போ வெளியிட்டுருக்குறோம் இன்னும் வெளியிடலை கொண்டு வந்திருக்கோம் விற்பனை ஆகிட்டுருக்கு குழந்தைகளை நம்ம எப்படி பார்க்கணும் அந்த குழந்தைகளோட உளவியெல்லாம் எப்படி பார்க்குறது அவங்க மனநிலையெல்லாம் எப்படி இருக்கும் அந்த வகையிலேருந்து பார்க்குறது இந்த புத்தகம் ரொம்ப வித்தியாசமான புத்தகம் அது இந்த ஆண்டு வந்து நாங்கள் மார்ஸ் எங்கிள்ஸோட தொகுப்பு வெளியிட்டோம் அதை முதல் பதிப்பு முடிஞ்சிருச்சு இப்போ இரண்டாவது பதிப்பு இப்போ புக் பண்ணிகிட்ருக்கோம் அதேமாதிரி லெனினுக்கு அந்த வரவேற்பை பொறுத்து இப்போ வந்து இப்போ இளைஞர்கள் நிறைய அந்த மார்ஸ் இதை நோக்கி வர்றாங்க அவங்க எதாவது தெரிஞ்சுக்கணும்னு தேடி வர்றாங்க இப்போ ஜனவரி 31 இந்த ஆண்டு வந்து இரவு முழு புத்தாண்டு புத்தகங்களோட புத்தாண்டு கொண்டாடுறோம் இளைஞர்கள் தான் நிறைய புத்தகம் வாங்கினாங்க அந்த அடிப்படையில் இப்போ இல்லை இந்த மார்ஸ் எங்கிள்ஸை மார்ஸ் இதை புரிஞ்சுக்கிட்டு நிறைய பேர் இது வர்றாங்க இப்போ ஐடி பிள்ளைகள் நிறைய இப்போ இதை இப்போ படிக்கிறதுக்கு ஆரம்பிச்சிட்டாங்க அந்த வகையில் இப்போ லெனினோட தொகுப்பு இந்த வருஷம் பண்ணாங்க போடுறதுக்கு ரெடி பண்ணிகிட்ருக்கோம் அந்த இப்போ அது இல்லாமல் இந்த பொருளாதார அடியாளுங்கிற ஒரு புத்தகம் இந்த நாடை எப்படி ஒரு வளர்ச்சி அடையின இந்த நாடுகளை எப்படி ஒரு அமெரிக்கா சூறையாடுங்கிற ஒரு பெரிய புத்தகம் அந்த புத்தகம் வந்து இப்போ ஹையஸ்ட் டாப் சேல்ஸ் அதுதான் அந்த பொருளாதார அடியான ஒப்புதல் வாக்கு மூலம் அது அதோட ஜான் பெர்கின்ஸ் அந்த எழுத்தாளர் ரெண்டும் ஒரு புத்தகம் எழுதியிருக்கார் அமெரிக்க பேரரசு ரகசிய வரலாறு இந்த ரெண்டு புத்தகம் தான் டாப் சேல்ஸு அப்புறம் இந்த சமூகம் அந்த வாழ்க்கை முதலுக்கு அங்கே வேறு ஒரு புத்தகம் இந்த மாதிரி ஒரு 10 புத்தகங்கள்கிட்ட அதிகமாக விற்பனை ஆகிட்டு இருக்குது இந்த ஆண்டு புத்தகத்தோட நல்லாயிருக்குன்னு எதிர்பார்க்குறோம்